அண்ணே வணக்கம்ண்ணே, அப்படியே உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. நான் வந்து தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா சாமிநாதபுரம் கிராமத்தில் ஒரு 7 வருஷமாக கோழி பண்ணை வச்சுக்கிட்டு இருக்கேன். 7 வருஷமாக வச்சுக்கிட்டீங்கண்ணே. உங்கள் பேர்ண்ணே? பேர் விக்னேஸ்வரன். நீங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கீங்களா, இப்போ வேலையால் யாரும் பார்த்துக்கீங்களா? 2 பேர் மட்டும்தான். நீங்கள் 2 பேர் மட்டும் தான் பார்த்துக்கிறீங்க. இது எப்படி இப்போ மொத்தத்தில் வந்து மொத்தம் எத்தனை செட்டு வச்சுருக்கீங்க? ரெண்டு செட்டு வச்சிருக்கீங்க. கோழி கொஞ்சம் வாங்கி வளர்க்கலாம். இது வாங்கி வளர்க்கல, உங்களுக்கு இதுல எப்படி லாபம்? எப்படி இப்ப நீங்க வளர்த்து மட்டும் தான் குடுக்கற மாதிரியா? வளர்த்து மட்டும் குடுக்கறதா? தீவனம் எல்லாமே? தீவனம் எல்லாமே கம்பெனி தான். இதுகளுக்கு இப்ப நோய், நீங்க வளர்க்குற பருவத்துல நோய் எது வருமானே? எல்லாம் நோய் வரத்தான் செய்யும். டெய்லி சூப்பர்வைசர்கள் வருவாங்க, பாப்பாங்க. டெய்லி வந்துருவாங்க? டெய்லி வருவாங்க. இது என்ன கம்பெனினே? இப்ப உங்ககிட்ட அவங்க கொடுக்கும்போது எத்தனை நாள் கொஞ்சம் கொடுப்பாங்க? பொறிச்சு அப்படியே கொடுக்கறதா? பொறிச்ச உடனே அப்படியே உங்க கொண்டு வந்து இறக்கி, அவங்களே கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருவாங்க? சரி சரி. நீங்கள் வந்து அது 45 நாள் வளர்க்குறோமா எப்படி கூட வளர்ப்பீங்களா? 35 40 எடை கணக்கு வரணும்ண்ணா? எடை வந்துச்சுன்னா 35 கூட பிடிச்சிருக்கோம். 35 கூட பிடிச்சோம். எடை எத்தனை கிலோ வந்தானே அவங்க எடுப்பாங்க? 2 கிலோ எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கிலோக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி சம்பள காசா? ஒரு எக்ஸ்ஆர் கணக்கு இருக்கு, அதை பொறுத்து எடுத்துக்கிட்டு. இல்லை, இப்போ நம்ம நாட்டுக்கோழி பண்ணையும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் மெயினாக இந்த பிராய்லர் கோழியை தேர்ந்தெடுக்க எதுவும் ரீசன் தனியாக இருக்கானே? இது வந்து 40 நாள் வேணும், வேலை முடிஞ்சோம்ல சரியா. இதில் இப்போ நீங்கள் நோய் அப்படின்னா அவங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கு வந்து என்னென்ன ஊசினை போடுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? ஊசியெல்லாம் கிடையாது. சொட்டு மருந்து. அந்த சொட்டு மருந்து என்ன ரீசனுக்காண்டி ஊத்துறதுக்கா? இப்படி பறவை காய்ச்சல் இதெல்லாம் இப்படி வரக்கூடாது, நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ கொரோனா காலகட்டத்தில் இந்த பிராய்லர் கோழி எல்லாமே கொஞ்சம் நிறைய அடி வாங்குச்சுல, அந்த மாதிரி சமயங்களில் எப்படி உங்களுக்கு அவங்க கம்பெனிலேருந்து ₹2 கொடுத்துட்டாங்க, நீங்கள் வாங்கி வளர்த்தீங்களா? அன்னைக்கு அந்த பேச்சில் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, மினிமம் அமௌண்ட் எவ்வளவோ அதை கொடுத்தாங்க. சரி சரி சரி. இப்போ இந்த செட்டில் மட்டும்தான் கோழி இருக்கானே, இல்லை அந்த செட்டில் இருக்கானே? இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா 4600 கோழி குஞ்சு கொடுக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கோழி குஞ்சுலாம் எத்தனை நாள் கோழி குஞ்சு இருக்கும்? 30 நாள் கோழி. இப்போ 30 நாள் இது எடை எவ்வளோ வரும்? இப்போ நீங்கள் தீவனம் எப்படி வைப்பீங்க இதுக்கு? 30 நாள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை கிராம் கணக்கு இருக்குல்ல? அதான் ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் வைப்பீங்க? இப்போ குஞ்சாக வரும்போது ஒரு வெயிட் வைப்பீங்க? 150 கிராம். இல்ல இப்ப நீங்க குஞ்சா வரும்போது ஒரு குஞ்சுக்கு இவ்வளவு போட்டு தான் தீவனம்? இல்ல இப்ப நான் எப்படி கேக்கணும், இப்ப குஞ்சா வரும்போது நீங்க கம்மியா வைப்பீங்க, 30 நாள் அப்படிங்கும் போது இதுக்கு கிராம் ரேட் தனியா வைப்பீங்கல்ல? அந்த கணக்கு இப்ப குஞ்சா வரும்போது எவ்வளவு வைப்பீங்க? அந்த மாதிரி 30 கிராம் ஃபர்ஸ்ட் நாள்ல ஒரு 18 கிராம் வைப்பீங்க. இப்ப இது 30 நாள் ஆச்சு. 30 நாள் இருக்கும்போது இதுக்கு 50 கிராம் வரைக்கும் சாப்பிடுவோம். 150 கிராம் வரைக்கும். அது தீவனம் எல்லாம் எப்படி அவங்களே கொடுத்துருவாங்களா? எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி காலைல சாயந்தரம் மதியானம் அப்படி 3 நாள் தனியாக வச்சுருக்கீங்களா, இல்லை காலையும் சாயந்தரம் பண்ணிட்டேங்க? இது இந்த ஊடகத்து உங்க ஒரு தண்ணி செட்டப்பில் எப்படி நீங்களே அதில் இது பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இறங்குறது தான், டேங்க்லேருந்து வர்றதான். அவ்வளோ தீவனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை மேற்கொண்டு மே கப்புகளை க்ளீன் பண்ணணும், தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா பார்த்து இது பண்ணிக்கிடணும், அப்பப்போ உள்ளே போய்க்கிடணும், அப்பப்போ உள்ள போய் என்ன இருக்கு எதற்குன்னு பாத்துக்கணும். அந்த கோழிகள் வந்து ஒரே இடத்துல படுத்துருக்கும், நம்ம கொஞ்சம் நடமாட்டம் இருந்துச்சுன்னா அது எந்திரிச்சு செஞ்சு நல்லா இது பண்ணி. விவசாயத்தை விட்டுட்டு ஃபுல்லாவே இதுலயே இறங்கிட்டீங்க அப்படிதானே? விவசாயம் பார்த்து இன்னும் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லி இதுலயே அப்படியே ஃபுல்லா இறங்கிட்டீங்க. சரிண்ணா, சரி சரி சரி. வேற எதுவும் இந்த மாதிரி புதுசா பண்ண வைக்கிறவங்களுக்கு நீங்க எதுவும் சொல்ல வரமில்லை? இந்த மாதிரி புண்ண பண்ண புதுசா வைக்கலாமா? வைக்கலாம், வீட்டு சொந்த ஆள் இருந்தா வச்சுக்கலாம். சொந்த உழைப்புகள் இருக்கணும், வேலையாட்கள் நம்பி லோன் போட்டுலாம் வைக்க முடியாது, கண்டிப்பா இல்லை. இப்ப உள்ள காலத்துல லோன் போட்டா எந்த தொழிலுமே வந்து நம்ம நட்டம் இருக்கும், அதெல்லாம் அதை லோனை போட்டு நம்பி இந்த தொழில் நம்பி இல்லாமல் லோன் போட முடியாது. இப்போ நீங்கள் 4600 குஞ்சு வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 40 நாளில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருமானங்கள் வரும்? அது உங்களுக்கு சரியான முறையில் கட்டுப்படி ஆகும், உங்களுடைய வேலைகள் உங்களுடைய இடம் எல்லாமே கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு சரியான முறையில் கட்டுப்படி ஆகுதா? சம்பளம் கிடைச்சிரும், சம்பளம் டெய்லி 1000 ரூபா சம்பளம் கணக்கு மாதிரி லாபமாக நட்டமாக நட்டமானாலும் நம்மளோட சேர்ந்துக்கிடும், வேறு அடுத்த ஆள்கிட்ட போய் நம்ம வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இது மட்டும் எதுக்கு இந்த தனியாக இந்த இது மாதிரி குஞ்சு
தனியாக வந்து அது தீவனம் கொடுக்குற மாதிரி அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இப்போ தீவனம்லாம் கம்மி தீவனம் என்ன தீவனம் கொடுக்குறீங்க? எல்லாமே கலந்து அரைச்சி அவங்க கொடுத்துருவாங்க. இத்தனை குஞ்சுக்கு இத்தனை மூடம் சொல்லி அவங்களே இறக்கிடுவாங்க. அதை வந்து நம்ம டெய்லி வந்து போட்டுக்க வேண்டியது தண்ணி அது போக நீங்கள் வந்து மேற்கொண்டு என்னென்ன இதுவும் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறீங்க. குஞ்சு தீவனம் செட்டு வந்து எல்லாமே நம்ம தான் புதுசாக வந்து போட்டுக்கணும். புதுசாக பண்ண ஆரம்பித்தாலும் இதில் லாபங்கள் இருக்குதா உங்களுக்கு? கையில் துட்டு இருந்தால் போடலாம், துட்டு இருந்தால் போடலாம். லோன் வாங்கி போடணும்னா கட்ட முடியாது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே ஒரு சம்பளால போட்டு நம்ம நம்பி இருக்கிறது வந்து நம்ம முதல் போட்டு நமக்கு தான் அதனுடைய வழிகள் தெரியும். அவங்க வந்து அப்படி இருப்பாங்க, சம்பளத்துக்காக அவங்க நம்ம ஆளை பார்க்கும்போது ஒரு வேலை பார்ப்பாங்க, ஆள் எல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க. அப்படித்தான் வந்து இப்போ பல இடங்கள் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. விவசாயமும் மெயினாக அழிஞ்சு போறதுக்கு மெயின் ரீசனே வந்து அதுதான். சொந்த தொழில்னா வீட்டு 5000 மிஞ்சி பாக்குறதுக்கு 2 பேர். இது போக வேற தொழில் பண்றீங்களா இல்ல கோழி பண்ண மாட்டேன் நானே? காட்டுல வேற போட்டீங்களா? அடுத்து மழை தண்ணி காலத்துல சரி, இப்ப அடுத்து மழை தண்ணி ஆரம்பிக்கும் போது இந்த குஞ்சுகளோட குரோத்ல எப்படி என்ன இருக்கும்? நல்லபடியா எப்படியும் சேமா ஒரே தான் இருக்குமா இல்ல மழை தண்ணிக்கு தக்கன வேற மாதிரி கிளைமேட் தக்கன? அதுதான் இப்ப கிளைமேட் தக்கன வந்து அதுக்கான நோய்களும் நிறைய வருமானு சொல்லி கேக்குறேன். இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப டெய்லி சூப்பர்வைசர் வந்து டெய்லியுமே காலைல இறப்பு இருந்துச்சு அப்படி செஞ்சுன்னா எட்டி எட்டி பார்ப்பாங்க. இது என்ன கம்பெனி? SKM சங்கரன் கோவில்ல இருக்காது. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே.